ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது லிவிங் லெஜென்ஸ் வரசிங்களுக்கான தேடல் மணல் புழற்சிக்கு தரை தட்டிய எவர் கிவன் கப்பலின் மீட்பு நடவடிக்கைகள் எண்பது சதவீதம் முடிந்துவிட்டதாகவும் கப்பலானது மீண்டும் மிதக்கும் திறனை பெற்றிருக்கதாகவும் சுயஸ் கால்வாய் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு ஏற்கனவே பார்த்தபடி கடந்த ஒரு வார காலமாக அதாவது இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த கப்பலானது கடந்த ஆறு நாட்கள் கடுமையான மீட்பு பணிக்கு பின் மீண்டும் மிதக்கு நிலையை அடைஞ்சிருக்கு கடந்த இருந்து அதோடய ப்ரொப்பலரை சுற்றி இருக்க மணல் அப்புறம் சேரு போன்றவைகளை எல்லாமே நீக்கியிருக்காங்க அதாவது அதோட வெயிட்டு மட்டும் அரவுண்டு இருபதாயிரம் டன்ஸ் இருந்திருக்கு பின்னர் டக் போட்டோட இந்த கப்பலை திருப்பியிருக்காங்க இப்போ இப்போ டக் போட் என்கிறது என்னென்னா ஹார்பரில் கப்பல்ஸ்களை டைரக்ட் பண்ணுறதுக்கு அதாவது புஷ் பண்ணியோ அல்லைன்னு புல் பண்ணியோ டைரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சின்ன வகையான போட்ஸ் தான் இது டக் போர்ட்ஸு ஸோ இந்த மீட்பு நடவடிக்கையில் அரௌண்ட் பதினொன்று டக் போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பதினொன்று டக் போர்ட்ஸோட உதவியோடு தான் எண்பது பர்சன்டேஜ் நேரான திசையில் இந்த கப்பலை திருப்பியிருக்காங்க ஸோ இந்த எவர் கிவன் கப்பலால் ஏற்பட்ட இடையூறு காரணமாக முந்நூற்றி அறுபத்தொம்போது ஷிப்ஸ் இந்த கால்வாயை கடக்க காத்திருப்பதாக சொல்கிறாங்க இந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது ஷிப்ஸும் ஆயில் டேங்கர்ஸ் எல்பிஜி பல்க் கே கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி முந்நூற்றி இருபத்தொன்பது சண்டதாக சொல்லியிருக்காங்க விரைவில் எவர்கேஜ் முழுமையாக மீட்கப்படும் என்றும் இந்த போக்குவரத்து நெரிசலானது அதி விரைவில் சரி செய்யப்படும் அப்படின் நம்பப்படுகிறது மீண்டும் இணைந்திடுங்கள் வித் லிவிங் லெஜன்ஸ்